சேனல் ஆராமல் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது என்னோட ஹேர் கேர் ருட்டீன். நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து இப்போ ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அதெல்லாம் திக்கான ஒரு டென்ஸான ஹேர்னு சொல்ல முடியாது, பட் சாஃப்டான சில்கியான ஹேர் தான் எனக்கு இருக்கும். ஸோ இதுக்கு நான் இப்படி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அண்ட் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணேன், இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ மாதிரி என்னோட ஹேர் கேர் ருட்டீன் வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ நான் யூஸ் பண்ணி முடிச்ச ரெண்டு ஷாம்பு பற்றி நான் ரிவ்யூ ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து வாவுடைய கோகனட் மில்க் ஷாம்பு. இந்த ஷாம்பு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் த பெஸ்ட் ஷாம்புன்னு சொல்லலாம். நல்ல ஒரு உண்மையான ஒரு தேங்காயோட வாசனை ஃபுல்லாக வரும். அஸ் வெல் அஸ் வந்து ரொம்ப வந்து ஹேரை ட்ரை ஆக்காமல் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர், நல்லா நரிஷ்டாக கொடுக்கும். இந்த ஹேர் இந்த ஷாம்புக்கு வந்து நான் எந்த ஹேர் கண்டிஷனரும் யூஸ் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு இது பெஸ்ட்டு. வாவ்லேயே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஆனியன் ஆப்பிள் சிடர் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து ஹேரை ஃபுல்லாக ட்ரை அவுட் பண்ணிட்டுறதுனால நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். இது வந்து எனக்கு நல்ல ஒரு கண்டிஷனர் மாதிரியும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ப்ளஸ் ஹேர் வந்து நல்லா ஒரு மாய்ஸ்சரைஸாக காட்டுது. ஸோ செகண்ட் ஷாம்பு என்ன யூஸ் பண்ணேன்னா பொட்டானிக்காவோட பயாட்டின் அண்ட் கொலாஜின் வாலிமைசிங் ஷாம்பு. இந்த பேர் சொல்கிற மாதிரி ஹேர் வந்து நல்லா எனக்கு திக்காக வாலிமைஸாக காட்டுச்சு. எனக்கு ரொம்ப திங் ஹேர் தான், நான் திரும்பவும் சொல்கிறேன். என்னோடய இந்த ஹேர் வந்து நல்லா நீங்கள் பார்க்கலாம், நல்லா ஒரு ஷைனியாக இருக்கு இல்லையா. இந்த ஹேர் நல்லா வந்து திக்காக அஸ் வெல் அஸ் லைக் வாலிமைஸ்டாக, அதாவது நிறைய ஹேர் இருக்க மாதிரியும் அண்ட் கொஞ்சம் ஷைனிங்காகவும் காட்டுது. இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்ட் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அஸ் வெல் அஸ் கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸாக நான் சூஸ் பண்ணுவேன் ஹேர் பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து லைக் ட்ரஸ்டபிள் ப்ராடக்ட். இதுக்கு வந்து நான் ஒரு கண்டிஷனர் யூஸ் பண்ணேன், அதான் வந்து இந்த சேம் பொட்டானிக்காவோட ப்ரோ கெராட்டின் அண்ட் ஆர்கன் ஆயில் கண்டிஷனர். ஸோ இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த ஷாம்புக்கும் இந்த கண்டிஷனர் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதை பொறுத்த வரைக்கும் இது கூட பெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இந்த கண்டிஷன் நான் வந்து லைக் எந்த ஷாம்பு மாற்றினாலும் இதே நான் வந்து கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். லைக் அந்த மாதிரி ஹேர் நல்லா ஒரு மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. வெளியே போனால் அந்த ஹேர் ஃப்ரிஸியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷனர் வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் கண்டிஷனர் அப்படின்னே சொல்வேன். ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ புதுசாக ட்ரை பண்ண போகிற ஒரு ப்ராடக்ட் பற்றி சொல்ல போகிறேன். இது வந்து மேட்ரிக்ஸ் உடைய ஆப்டிக் கேர் ஸ்மூத் ஸ்ட்ரைட் ப்ரொஃபஷனல் ஷாம்பு ஃபார் அல்ட்ரா ஸ்மூத் ஹேர். இது வந்து ஒரு அல்ட்ரா ஸ்மூத் ஹேர் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ஆல்ரெடி ஹேர் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்கும். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா லைக் இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து சல்ஃபேட் ஃப்ரீ அந்த மாதிரி இருக்கும், கண்டிப்பாக வந்து ஹேர் நல்லா இருக்கும் நம்புகிறேன். நான் இன்னும் இதுக்கு ட்ரை பண்ணலை, இப்போ தான் நான் புதுசாக ஆர்டர் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் நீங்கள். இதுக்கு வந்து ஒரு ஹேர் சீரம் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், வந்து லாரியல் எக்ஸ்ட்ராடினரி ஆயில் சீரம் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் இது வந்து ஃபார் ஆல் ஹேர் டைப்ஸ், அதாவது என்ன மாதிரி ஹேர் டைப் வந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த சீரம் வந்து உங்கள் ஹேரோட நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஹேர் வந்து ஃப்ரிஸியாக இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்கு. அண்ட் இதில் நிறைய இதில் பேர் நிறைய இதோடய யூசஸ் எல்லாமே போட்டிருக்கு. ஸோ இந்த ஹேர் சீரம் நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாக இருக்குது. இதை நம்ம இப்போ வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக அதோடய ரிவ்யூ நான் போடுறேன். அண்ட் இது எல்லா ப்ராடக்ட்ஸுமே, ஸோ இது அண்ட் இதில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் வந்து பர்பிள் ஆப்பில் தான் வாங்கினேன். நீங்களும் வந்து பர்பிள் ஆப்லேயே வாங்க, அங்கே வந்து நிறைய உங்களுக்கு ஹேர் ப்ராடக்ட்ஸ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும், நீங்கள் அதிலே வாங்கிக்கோங்க. அண்ட் அதில் வந்து உங்களுக்கு ஃபேக் ப்ராடக்ட்ஸ் பார்த்துக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. காஸ்ட் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்டிஷனோட காஸ்ட் வந்து அரௌண்ட் 450 ருபீஸ் கிட்டே இருக்கும், இது ஆஃபரில் நான் வாங்கினேன். நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸுடைய ஷாம்பு, இதுவும் 345 ருபீஸ் இருக்குது. நான் சொன்ன இந்த வாலிமைசிங் ஷாம்பு, இதுவும் பொட்டானிக்காவோட ப்ராடக்ட் தான், இதுடைய காஸ்ட் வந்து 550. நெக்ஸ்ட் ஹேர் சீரம், லாரியல் ஹேர் சீரம், இதோடைய காஸ்ட் வந்து லைக் அரௌண்ட் ஒரு 350 ருபீஸ் கிட்ட வந்தது. நெக்ஸ்ட் வாவ் ஷாம்பு, இதுவும் வந்து அரௌண்ட் ஒரு 500 ருபீஸ் வந்தது. எல்லாமே நான் ஆஃபரில் 50% ஆஃபரில் வாங்கினேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இது மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா என்னோட கமெண்ட் செஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இதை பற்றினாவது உங்களுக்கு வீடியோ வேணும், பர்டிகுலராக எனக்கு வந்து இதை பேஸ் பண்ணி வீடியோ வேணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்குது, ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குன்னா என் கமெண்ட் செஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி நான் வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ, பை பை.